கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் நவராத்திரி விழா பூஜையில் பங்கேற்க பாரம்பரிய முறையில் பத்மநாபபுரம் அரண்மனையில் இருந்து மன்னரின் உடைவாள் மாற்றி சுவாமி விக்கிரகங்களை இரு மாநில போலீஸ் அணிவகுப்பு மரியாதையுடன் எடுத்து செல்லும் பாரம்பரிய நிகழ்வு நடைபெற்றது. தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் ஆகியோர் மன்னரின் உடைவாளை பெற்று கேரளா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணனிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து சுவாமி விக்கிரகங்களின் பவனி தொட்டிங்கி நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சியில் மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன், பாராளுமன்ற உறுப்பினர் விஜய வசந்த், முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பங்கேற்பு. கேரளா மாநிலம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் தலைநகராக கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனை இருந்தபோது அரண்மனை மண்டபத்தில் நவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வந்தது. பின்னர் தலைநகர் திருவனந்தபுரத்திற்கு மாற்றப்பட்ட பிறகு பத்மநாபபுரம் அரண்மனையில் நடைபெற்று வந்த நவராத்திரி விழாவும் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் நவராத்திரி மண்டபத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த பூஜையில் பங்கேற்பதற்காக பாரம்பரியமாக ஆண்டுதோறும் கன்னியாகுமரியில் இருந்து சுசீந்திரம் முன்னுதித்த நங்கை, வேலிமலை குமாரசுவாமி, பத்மநாபபுரம் அரண்மனை தேவாரக்கட்டு சரஸ்வதி சுவாமி விக்கிரகங்கள் திருவனந்தபுரத்திற்கு கொண்டு செல்வது வழக்கம். இந்த வருட நவராத்திரி விழாவிற்காக சுவாமி விக்கிரகங்கள் பத்மநாபபுரம் அரண்மனையில் இருந்து இரு மாநில போலீசார் அணிவகுப்பு மரியாதையுடன் இன்று பவனியாக கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. முன்னதாக பவனியின் முன்னே கொண்டு செல்லும் மன்னரின் உடைவாள் கைமாறும் பாரம்பரிய நிகழ்ச்சி அரண்மனை உப்பருகை மாளிகையில் வைத்து நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் ஆகியோர் மன்னரின் உடைவாளை பெற்று கேரள இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணனிடம் ஒப்படைத்தனர். இதில் மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன், பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், இரு மாநில அரசு அதிகாரிகள், நூற்றுக்கணக்கான பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் ஆலயத்தில் இருந்து சிறப்பு பூஜைகளுக்கு பின் விக்கிரகங்கள் இரு மாநில போலீஸ் பாதுகாப்புடன் பவனியாக திருவனந்தபுரம் எடுத்து செல்லப்படுகிறது. നവരാത്രി ഉത്സവത്തോടനുബന്ധിച്ച് തിരുവനന്തപുരത്തേക്ക് യാത്ര തിരിക്കുന്ന പത്മനാഭപുരം കൊട്ടാരത്തിൽ നിന്ന് സരസ്വതി ദേവിയുടെ വിഗ്രഹത്തെ അനുഗമിക്കുന്ന, അകമ്പടി സേവിക്കുന്ന ഉടവാൾ കൈമാറ്റമാണ് ഇന്നിവിടെ പങ്കെടുക്കാൻ നടന്നിട്ടുള്ളത്. അതിൽ പങ്കെടുക്കാൻ സാധിച്ചിട്ടുള്ളത് വലിയൊരു അനുഗ്രഹമാണ്. സരസ്വതി ദേവിയുടെ അനുഗ്രഹം എല്ലാ ജനങ്ങൾക്കും ലഭ്യമാകട്ടെ എന്ന് ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു. അതിപ്പോഴില്ല, അത് കാരണം ഇന്നത്തെ ഇവിടുത്തെ കാര്യം പറയും. നിങ്ങൾ ശബരിമല സീസൺ വരാൻ പോയിട്ട് പോവാണ്. അതിൻ്റെ ഉന്നതതല യോഗങ്ങളെല്ലാം നടന്നു കഴിഞ്ഞിരിക്കുകയാണ്. ഈ 18-ാം തീയതി മുഖ്യമന്ത്രിയുടെ നേതൃത്വത്തിലുള്ള യോഗം, അവലോകന യോഗം കൂടി നടക്കുകയാണ്. ഇപ്പോൾ ബോംബെയിൽ വെച്ചിട്ടുള്ള യോഗം കഴിഞ്ഞു, എല്ലാ ഇടത്താവളങ്ങളിലും യോഗം കഴിഞ്ഞു, എല്ലാ ഡിപ്പാർട്ട്മെൻറ്റുകളിലും യോഗം കഴിഞ്ഞു. ഓരോ ഡിപ്പാർട്ട്മെൻറ്റും ചെയ്യേണ്ട കാര്യങ്ങളെ സംബന്ധിച്ച് കൃത്യമായിട്ടുള്ള ധാരണ ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ട്. നവംബർ 16-നാണ് നട തുറക്കുക. അതുമായി ബന്ധപ്പെട്ടുകൊണ്ട് എല്ലാ നടപടികളും ആരംഭിച്ചിട്ടുണ്ട്. ഓൺലൈനിലോ? കമ്പൽസറി ഇല്ല, ഓൺലൈൻ എല്ലാ സൗകര്യം ഉണ്ട്. സ്ഥലം ഏറ്റെടുക്കൽ കഴിഞ്ഞിട്ടില്ല. സ്ഥലം ഏറ്റെടുക്കാനുള്ള നടപടികളൊക്കെ കേന്ദ്ര ഗവൺമെൻറ്റിൻ്റെ കൂടി സഹായത്തോടുകൂടി സ്ഥലം ഏറ്റെടുക്കാനുള്ള നടപടി സ്വീകരിച്ചു വരിക. പാരമ്പര്യം മിക്ക ഒരു മികപ്പെരിയ നികഴ്ച്ചി. ഒവരാണ്ടും നവരാത്രിയെ മുന്നിട്ട് ഇങ്ങനെ ഇരിക്കക്കൂടിയ ഉടൈവാളും അതേപോലെ പത്മനാഭസ്വാമി ആലയത്തിൽ ഇരിക്കക്കൂടിയ വിഗ്രഹങ്ങളും ഊർവലമായി എടുത്ത് ചെല്ലപ്പെട്ട് അത് വന്ന് കേരളാവിലെ ഒരു വാരക്കാലം ഇരുന്ന് വിട്ട് വീണ്ടും ഇങ്ങ് വരും.
இதில் வந்து உடைவாள் மாற்றுகின்ற நிகழ்ச்சி கேரளா அரசில் அங்கு வைக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், அதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், நம்முடைய ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து அந்த பாரம்பரிய முறைப்படி அந்த உடைவாளை மாற்றிய நிகழ்ச்சி ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணம். எல்லா மக்களும் கலந்து கொண்டு ஒரு மிக சிறப்பாக நடைபெற்றது. கோட்டை சுற்றுச்சுவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு நாங்கள் அதை பேசிகிட்டு இருக்கோம். இந்த இப்போ கோட்டையை பொறுத்த இந்த இப்போ அரண்மனையை பொறுத்தவரையில் நம்முடைய கேரள அரசினுடைய கட்டுப்பாட்டில் அவருடைய பராமரிப்பில் இருக்கிறது. இந்த கோட்டை சுவரை பொறுத்தவரையில் அது ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. இப்போது நம்ம அதை வந்து தமிழ்நாடு அரசினுடைய பொதுப்பணித்துறையினுடைய ஹெரிட்டேஜ் செக்ஷனுக்கு அதை கொடுத்துருக்கோம். எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். ரெண்டு ஸ்டேட்டும் பேசி ஒரு முடிவுக்கு வரணும், அது சீக்கிரமாக முடிவுக்கு வரணும். കേരളത്തിലെ പുരാവസ്തു വകുപ്പിൻ്റെ മന്ത്രി ആ കാര്യത്തെ സംബന്ധിച്ചുള്ള ചർച്ച നടത്തുന്നുണ്ട്, ഉദ്യോഗസ്ഥന്മാരായിട്ടുള്ള ചർച്ച നടത്തുന്നുണ്ട്. തമിഴ്നാട് ഗവൺമെൻറ്റുമായിട്ട് കൂടി യോജിച്ചുകൊണ്ട് ഇതിൻ്റെ പുനരുദ്ധാരണത്തിന് വേണ്ടിയുള്ള നടപടികൾ ആരംഭിച്ചിരുന്നു.